அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைனாலே வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாள். அதுவும் நவராத்திரி கூட சேர்ந்திருப்பதுனால் ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் வளர்ப்பிறே வெள்ளிக்கிழமை நம் கேட்டது கிடைக்கும். முதல் தடவையாக வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் கூட இந்த நாளில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் அப்படின்னா, நம்ம ஒரு சில பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு பலன் உண்டு. இந்த பதிவில் வந்து வராகி எண்ணெய் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை என்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிற துணியை வந்து பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து மல்லிகைப்பூ அல்லது செந்தாமரை பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். நெய் தீபம் வந்து தாமரை தண்டு திரி கிடச்சிது அப்படின்னா அதால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வந்து நிரந்தரமாக எப்போதுமே இருக்கும். நெய்வேத்தியமாக மாதுளம்பழம் தேன் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நெல்லிக்கனி இருந்தால் நெல்லிக்கனி வைக்கலாம், அல்லது நெல்லிக்கனி தீபம் கூட ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். வற்றாத செல்வம் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். வராகினிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் ஆதி வராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், அல்லது மகா வராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், அல்லது ஓம் ஸ்ரீம் வராகிய நமகங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம், காயத்ரி மந்திரம் கூட சொல்லலாம். சொல்லி நீங்கள் குங்குமத்தாலேயோ அல்லது உதிரி பூக்களாலேயோ நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். வராகினி வழிபாடு நமக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் வந்து எப்போதுமே செல்வாக்கு டாட்சியம் இருக்கணும், வீட்டில் எப்போதுமே செல்வாக்கு வந்து உயர்ந்திருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இதற்கு வந்து தேவையானது கல்லுப்பு மட்டும்தான். கண்ணாடி பவுலோ அல்லது உங்ககிட்ட பித்தளை கிண்ணமோ இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்துக்கொள்ளலாம். கண்ணாடி பவுல் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கண்ணாடி பவுலை கல்லுப்பு பரப்பிட்டு அதற்குள்ளே ஒருபா நாணயம் வந்து நீங்கள் வைக்கணும். அதை உள்ளே வச்சு அந்த கல்லுப்பு போட்டு மேலே மூடிடுங்க. உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும். வெள்ளி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ இருந்தால் அப்படின்னா அந்த கல்லுப்புக்கு மேலே நீங்கள் வச்சிடணும். இந்த பரிகாரம் செய்துட்டு இதை வந்து பூஜை அறையில் வராகி அம்மன் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. இது மூன்றாவது நாள் கழித்து நீங்கள் வந்து தண்ணீரில் வந்து கரைச்சிடலாம். அதாவது நீங்கள் வாஷ்பேஷன்லோ அல்லது சிங்க்லோ நீங்கள் விட்டுடலாம். மூன்றாவது நாள் அல்லது ஐந்தாவது நாள் கூட நீங்கள் அந்த கல்லுப்பை வந்து கரைத்துக்கொள்ளலாம், அல்லது ஏழாவது நாள் கூட கரைத்துக்கொள்ளலாம். நமக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரம், கல்லுப்பு பரிகாரம். என்ன கேட்டாலும் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கணும், வீட்டில் வந்து எப்போதுமே வற்றாத செல்வம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நினச்சி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதில் வைக்கின்ற மஞ்சளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா மண்ணுக்கடியில் போற்றலாம், அல்லது ஓடும் தண்ணீரில் வெட்டலாம். அந்த ஓர்பா நாணயத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மற்ற ஏதாவது ஒரு பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஓர்பா நாணயத்தை நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது உண்டியில் சேர்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். இது வந்து நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை கூட இந்த பரிகாரம் செய்யலாம். நல்ல ஒரு பணவரவு நமக்கு ஏற்படும். கல்லுப்பு உங்களுக்கு தெரியும் கெட்டது கொடுக்கும் அப்படின்னு. மஞ்சள் வராகி அன்னைக்கு உந்தது ஒருபா நாணயம் நம்ம பண்ணுற பரிகாரத்தை வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது. அந்த ஒருபா நாணயம் சுபத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம ஒருபா நாணயம் வைத்து வழிபாடு செய்யும்போது கூடுதல் நமக்கு விசேஷமாக இருக்கும். செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வராகி அன்னை வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை செய்கிறது நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். நவராத்திரி உடன் இருப்பதனால் ரொம்ப சிறப்பான நாள். வராகினியை தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாட்களில் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.